நீங்கள் வெரி லக்கியஸ்ட் பர்சன் இந்த வீடியோ பார்த்ததில். நீங்கள் ஃபோன் கால் பண்ணாலே போதும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டாலே போதும், நாங்கள் டோர் டெலிவரி ஆன் த ஸ்பாட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம். பத்து வெரைட்டி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க போல இருக்கு சார். நல்ல உணவு தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இவங்கள்ட்ட நீங்கள் அரிசி வாங்கிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு இது இல்லைன்னா வாழவே முடியாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு நாலு விஷயம் தேவைன்னு. அதில் முதல் விஷயம் உண்ண உணவு தான் சொல்லுவோம். அந்த உணவு பார்த்தீங்கன்னா நமக்கு உணவுலேயே சிறந்த உணவுன்னு சொல்லும்போது அரிசி வகைகள் தான். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அரிசி ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், அரிசி பேகெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ரைஸ் மண்டி. அப்பாடா, எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு அரிசி ஆலையை வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த அரிசி ஆலையை நம்ம பார்த்தோம்ல, அதோடய ஓனர் இவர் தான். இவர்கிட்டயே அதை பற்றி கேட்போம். சார் சொல்லுங்கள். சார் சார் வணக்கம் சார். என் பேர் பாஸ்கர். நானும் என் தம்பியும் தான் இந்த ரைஸ் மில்லை பார்த்துட்ருக்கோம். ரீட்டைல் ஷாப்பும் இங்கே வச்சுருக்கோம். இது பெரியகம்பாத்தூரில் மெயினான ஏரியா. இங்கே வந்து நம்ம ப்ரொடக்ஷனான ரைஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரீட்டைல் ஷாப் எங்கள் ஓன் பில்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் முன்னாடியெல்லாம் கஸ்டமர்கிட்ட ஹோல்சேலாக கொடுத்துட்ருந்தோம். இப்போ நம்ம ஓன் பிராண்டே ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ கன்சூமருக்கு நிறையா சப்ளை கொடுக்கணுன்றதுக்காக இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் சார். எம்ஆர் பிராண்டுன்றது எங்களோட நேம் சார். நீங்கள் இந்த எம்ஆர் பிராண்டை பற்றி சொன்னீங்க. ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிராண்ட் நேமில் தான் உங்களோட ஒர்க் போயிட்டுருக்கா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் ட்ரேடர்ஸ்ட்டை கொடுத்துருந்தோம். இப்போ அது வந்து எங்கள் நேம் தெரியாமல் போயிருந்துச்சு. இப்போ நாங்களாக எங்கள் நேம் தெரிய பண்ணுறதுனால எங்கள் தாத்தா பேர் எம் ராமன் செட்டியார்ன்றதுனால இந்த எம்ஆர்ன்ற இன்சியல் வச்சுட்டு எங்கள் ஓன் பிராண்டை நேம் பண்ணுறதுக்காக எம்ஆர் பிராண்டுன்னு ஒன்று ஆரம்பித்து இப்போ ரன்னிங் பண்ணிட்டுருக்கோம். நல்லா கஸ்டமர் ஸ்கோப்பில் நல்ல ரிவ்யூ கிடச்சிட்ருக்கு. நாங்கள் நல்லபடியாக அரிசி தயார் பண்ணி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து கம்மி ரேட்டில், அதுவும் உங்கள் வீடு தேடி வரணுன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கவங்களும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுமே இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட சோர்சஸ் எல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். சார், இப்போ கடையை பார்த்தோம், ஃபேக்ட்ரியை பார்த்தோம், ரொம்ப வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க சார்? சார், எங்கள் தாத்தா வந்து 1959 இந்த ரைஸ் மில் ஃபீல்டில் உள்ளே வந்தாங்க சார். அப்போலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. மூணு தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம். தாத்தா பார்த்து, அப்பா பார்த்து, இப்போ பேரன்ங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது இல்லாமல் அந்த ஓன் மில்லு தியாகராஜா ரைஸ் மில் ப்ராக்கெட்டில் எம்ஆர் ரைஸ் மில்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் சார். எல்லாத்துக்கும் எம்ஆர் மில், எம்ஆர் மில். இந்த தாத்தா இன்சியல் வச்சே அவங்க ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. அந்த மில்லுன்னு பேர் சொன்னால் தான் தெரியும். அடுத்தது நாங்கள் 100 மில் லீஸ் எடுத்து இப்போ ஸ்ரீ பாலா பாய்லா மாடர்னைஸ் மில், அது பக்கத்துலேயே அரியமுத்துலேயே சார், அது ஒன்று லீஸ் எடுத்து அதில் ஃபுல்லாக மாடர்னைஸ் மிஷினரி எல்லாமே நாங்கள் எல்லாம் போட்டு இப்போ நல்ல குவாலிட்டியான ரைஸ். சார், இவ்வளோ ரைஸ் வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்கீங்க, இது என்னென்னு எனக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதெல்லாம் இவ்வளோ ரைஸ் இருக்குது சார். இதில் வந்து பாரம்பரிய ரைஸ் வகையான சோப்பு ரைஸ் சார். இது கருப்பு கோணி ரைஸு. இது மாப்பிளை சம்பா ரைஸு. இது வந்து அச்சியா பொன்னின்றது சார். நல்லா சன்னமாக இருக்கும் பாருங்கள் சார். இதுதான் இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் ரைஸாக இருக்குது சார். அதே மாதிரி இது பச்சை ரைஸில் துளசி பச்சை. இது வந்து இட்லி ரைஸ் சார், குண்டு ரைஸு. இது வந்து பிபிடி பொன்னி ரைஸ்ன்னு பாங்களா சார், அந்த பொன்னி ரைஸ். இது வந்து 5020 பச்சரிசி சார். இது
இதில் பொன்னி பச்சரிசி சார். இது இது ஜீரகம் சார், ஜீரகத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டி சார். கொஞ்சம் விலை கம்மியாக வேணுன்றவங்களுக்கு இது செகண்ட் குவாலிட்டி ஜீரக ரைஸ் சார். இது பொன்னி குருணை, குருணை அரிசி எல்லாம் கேட்டாங்கன்னா விலை கம்மியாக இருக்கிறதுக்கு குருணை வாங்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரி குருணை ரைஸ் சார். இது இது 560 ரைஸ் சார். இட்லிக்கும் போட்டுவாங்க, சாப்பாட்டுக்கும் போட்டுக்குவாங்க சார். எப்போ எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 10 வெரைட்டி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க போல இருக்கு சார். அது இல்லாமல் ரீட்டைலில் எப்படி ஒரு 10-15 வெரைட்டி இருக்கும் போல இருக்கு. எல்லா ஆல் வெரைட்டி ஆஃப் ரைஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான ரைஸ் மட்டும்தான் சார் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ரீட்டைல் ஷாப்லேயும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான ரைஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது தேவைன்னா நம்ம டோர் டெலிவரியும் பண்ணிடுவோம் சார். சூப்பர் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு பாருங்களேன், ரைஸ் வந்து இங்கே ஷாப்லேயும் இருக்குது, ஃபேக்ட்ரியிலையும் இருக்குது. ஃபேக்ட்ரியிலே வைக்கிற ரைஸ் தான் ஷாப்லேயும் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குன்றாங்க சார். இந்த டோர் டெலிவரி இப்போ சொன்னீங்கல்ல, எவ்வளோ சார் டோர் டெலிவரி பண்ணுறீங்க? நீங்கள் ஃபோன் கால் பண்ணாலே போதும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டாலே போதும், நாங்கள் டோர் டெலிவரி அந்த ஸ்பாட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதுவும் ஒரு 24 hours நாங்கள் எல்லாமே டெலிவரி பண்ணிடுவோம் சார். கைஸ் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து ரைஸு டோர் டெலிவரி பண்ணுறாரு. நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் போதும். ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காலோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி இவங்களோட ரைஸ் வந்து நிற்கும். ஆக்சுவலாக இந்த ஃபேக்ட்ரி பார்க்கும்போதும் சரி, இந்த குடோனை பார்க்கும்போதும் சரி, இல்லை நம்ம ஷாப்பு பார்க்கும்போதும் சரி, எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது சார். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏரியாவில் யாராவது வெறும் கடை வச்சுருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது கடை வச்சுருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்டை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பீங்களா, எப்படி சார் அது ஐடியா இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும்? ஆ பண்ணலாம் சார். யாரும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது கால் பண்ணி என்ட்ட கேட்டாங்கன்னா நாங்களே ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். இந்த திருச்சி ஏரியாவில் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ஒரு நம்ம எய்ம் இருக்குது சார். யார் யார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் எல்லாம் கனெக்ட் பண்ணாங்க, கால் பண்ணாங்கன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் சார். ஸோ கைஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அவர் கொடுக்குறாங்க. ஸோ திருச்சி சுற்றி இருக்கிற ஏரியாவில் டீலர் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கவங்களுக்கு இவங்களை கால் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களோட ஃபேக்ட்ரியை பார்க்கணுன்னா நீங்கள் விசிட் பண்ண விடுவீங்களா? கண்டிப்பாக சார், யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் சார். எல்லாமே அவைலபிள் தான் சார். நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணிவிட்டு கூட வரலாம். நாங்கள் இருக்கிற நேரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் சார். எல்லாத்தையும் நாங்கள் காமிப்போம் சார். எப்படி ப்ரொடக்ஷன் ஆகிற ரைஸு, எப்படி நெல் வாங்குகிறோம், அதுலேருந்து எப்படி அரிசியாக்கி கடைசியில் எப்படி அரிசியாகிறன்ற வரைக்கும் எல்லாமே காமிச்சிருவோம் சார். நீங்கள் பிஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்கள் சார், எங்கள் ஃபேக்ட்ரி வந்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்றது எல்லாத்தையும் தெரியும். அதே மாதிரி சாப்பாடை யாரும் வீணாக்காமல் நல்லபடியாக எல்லோரும் இவ்வளோ விவசாயம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த இதை தயார் பண்ணுறாங்க சார். அதனால் எதுவுமே யாரும் சாப்பாடையும் வேஸ்ட் ஆகாதீங்க சார். ஸோ நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி நீங்கள் வந்து இவங்க அரிசி எப்படி தயாரிக்கிறாங்க, நல்ல உணவு தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இவங்கள்ட்ட நீங்கள் அரிசி வாங்கிக்கலாம். இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவங்களோட ஃபேக்ட்ரியை போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்டை பண்ணி உங்கள் கைக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா சார் கூட ஒரு மெசேஜோடு விட்டார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் உணவை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கிங்க இருந்தோ இருந்து தப்பிச்சு அந்த அரிசி பருக்க உங்கள் தட்டுக்கு வருது, அந்த தட்டுக்கு வந்த அரிசி பருக்கையே நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதில் சார் தெளிவாக இருக்கார். ஸோ நீங்களும் அதே மாதிரி தெளிவாக இருங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு, குவாலிட்டியான ஹெல்த்தி லைஃப் வாழணுன்னா இவங்கள்ட்ட நீங்கள் ரைஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சார் இப்போ அரிசி வகைகள்னு சொன்னீங்க, என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரைஸஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? நம்ம சாப்பாடு ரைஸில் அச்சியா பண்ணின்றது இப்போ நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்குது சார். நல்லா சன்னமாக, நல்லா சாப்பாடு நல்லா நீட்டு போக்கா அருமையாக இருக்கும் சார். அந்த ரைஸ் இப்போ அதிகமாக குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது பிபிடி பொன்னி ரைஸ், அது நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இட்லி ரைஸில் 560, எடி 36, சிஆர், ஏஎஸ்டி 16, அது எல்லாம் அந்த ரைஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். சார் இந்த ரைஸ் எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது இல்லாமல் ரீட்டெயில் ஷாப்பில் பாஸ்மதி ரைஸு, ஜீரக சம்பா ரைஸு, அது இல்லாமல் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சோப்பரிசி,
இன்னும் பலதரப்பட்ட எல்லா ரைஸும் நாங்கள் ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோம் சார். நம்மள்கிட்ட இருக்கிற மிஷினரி எல்லாமே நம்ம நல்ல குவாலிட்டியான தரத்தில் நல்ல லேட்டஸ்ட் மிஷினரியாக வாங்கி வச்சுருக்கோம் சார். அதில் வந்து தயார் பண்ணுற அரிசி வந்து நம்பர் ஒன் குவாலிட்டியில் வரும் சார். லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஒரு கருப்பு பழுப்பு அதெல்லாம் சுத்தமாக இருக்காது, குறுன சுத்தமாக இருக்காது சார். அதே மாதிரி பெருவட் ரைஸ், பொன்னி ரைஸில் வந்து ஒரு நூல் பெருவட்டாக இருந்தாலும் அது பிரிச்சிடும் சார். அது மாதிரி குவாலிட்டியான மிஷினரி எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணியிருக்கோம் சார். அதனால் நம்ம ரைஸ் எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்கும் சார், சன்னமாக அப்படியே அருமையாக இருக்கும், நல்லா நீட்டு பக்காக இருக்கும் சார். சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கு உங்கள் நேமில் கொடுத்துட்ருக்கீங்கன்னு நீங்கள். ஸோ அது எப்படி உங்கள் நேம்லேயே கொடுக்குறீங்களா, இல்லை யாராவது ஒருத்தர் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் என் பேரில் ஒரு ரைஸ் பேக் கொடுங்க அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்களா? சார், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற ரைஸை அவங்க கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்க பேக்லேயும் நாங்கள் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் சார். அதனால் அவங்க எஃப்எஸ்ஐ நம்பர் ஒன்று இருக்குது சார், அந்த எஃப்எஸ்ஐ நம்பரை வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க, அந்த பேக்கில் நாங்கள் கொடுத்துருவோம் சார். அது அவங்க வந்து ரீபேக்கடு அப்படின்னு போட்டு அதை பேக் பண்ணிக்கணும் சார். மற்றபடி யார் பேக் கொடுத்தாலும் நாங்கள் அதுலேயும் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஸோ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட ரைசஸ் எல்லாமே உங்களோட பேக்கில் இல்லை உங்களோட ப்ராண்ட் நேம்லேயே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணணுன்னா கீழே டிஸ்பிளேயில் அட்ரஸு ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. சார், நீங்கள் ரைஸ் வந்து 26 கிலோ வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதுக்கு மேலேயும் கிலோஸ் இருக்கா? எவ்வளோ கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ வரைக்கும் போட்டு கொடுப்போம் சார். 26, 75, 100 கிலோ கூட கொடுத்துருவோம் சார். அவங்க கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் சார். நம்ம ஃபேக்ட்ரியில் எவ்வளோ பேக் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியுது 5 கிலோலேருந்து 100 கிலோ என்ன அதுக்கு மேலேயுமே வந்து டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கீழே அவங்களோட அட்ரஸும் இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற பேக்கேஜஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சார், இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஏன்னா இப்போ வந்து ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாமே டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட அரிசியோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? சார், எங்கள் குவாலிட்டி வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சார், நல்லா சூப்பராக நாங்களே நெல்லை வந்து தரமான நெல்லை நல்லா இந்த தை மாதம் அறுவடை சீசனில் நாங்கள் நெல்லை கொள்முதல் பண்ணி இந்த ஈரத்தோடு வருங்களா அந்த நெல்லையெல்லாம் நாங்கள் ட்ரையரில் போட்டு நல்லா காய்ச்சல் பண்ணிடுவோம் சார். 10% மாய்ச்சல்லாம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்டாக் வச்சுருவோம் சார். ஸ்டாக் வச்சு அது பழைய நெல்லாக ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். அப்படிங்கும்போது சாப்பாடு வந்து அவ்வளோ 100% கேரண்டியாக இருக்கும் சார். நீங்கள் எங்கள் ரைஸை வந்து நீங்கள் 1 கிலோ சாம்பிள் வாங்கி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 26 பேக் தான் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுலேயே உங்களுக்கு திருப்தியாகிருங்க சார். நிறைய ப்ராண்டெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க, அந்த ப்ராண்டெல்லாம் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் சின்னதுலேருந்து வந்தவங்க தான், யாரும் எடுத்தோடனே பெரிய லெவலில் யாரும் போனதில்லை. அதனால் நாங்கள் இத்தனை வருஷம் தாத்தா 3 தலைமுறையாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் தெரியாமே வந்திருக்கோம், எங்கள் ப்ராண்ட் நேமை வந்து அடுத்தவங்க ப்ராண்டு நேமை போட்டு தான் சார் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போவே ஓன் மேனுஃபேக்சராக பண்ணுறதுனால தான் எம்ஆர் ப்ராண்ட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் 1 கிலோ சாம்பிள் ரைஸ் வாங்கி நீங்கள் சமைச்சு பார்த்து அது எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சார். நீங்கள் வந்து வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ரைஸ் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்றதான் சொல்கிறாரு. என்ன ரீசன் நான் இதையே தனியாக சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி பேஸ்டு ப்ராண்ட், இது திருச்சி பேஸ்டு ஃபேக்ட்ரி, திருச்சி பேஸ்டு பீப்புள். ஸோ நம்ம வந்து நம்ம ஆவரேஜாக இப்போ இங்கே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் திருச்சி பீப்புளாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க, மேபி அது இவங்களோட ப்ராண்ட் நேமில் கொடுக்கறனாலும் கொடுப்பாங்க, இல்லை உங்களோட ப்ராண்ட் நேமில் கொடுக்கறனாலும் கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் இவங்களோட 100% சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சார், நீங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, இதுக்கு வந்து ப்ரைசிங் வந்து எப்படி சார்? ஏன்னா இப்போ டீலர்ஷிப்புக்கு ஒரு ப்ரைசிங் இருக்கும், இல்லை ரீபிராண்டிங்க்கு ஒரு ப்ரைசிங் இருக்கும், அந்த ப்ரைசிங் செட்டப்பை நீங்கள் எப்படி அதை மேக் பண்ணுறீங்க? டெலிவரி பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ப்ரைசிங் கொடுக்குறீங்க? சார், நம்பர் 1 குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக தயார் பண்ணுறோம் சார். அதனால் ரீசனபிள் ப்ரைஸ் தான் சார். நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு என்ன ஆகுதோ மேனுஃபேக்சரிங் ரேட்டில் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சார். அதிகமான ரேட் வச்செல்லாம் நம்ம விற்கிறதே இல்லையா சார். அதனால் நீங்கள் கண்ணை முடிவு எங்கள்கிட்ட அரிசி வாங்கலாம் சார், நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக தான் சார் இருக்கும். நீங்கள் அடுத்த கடையில் விசாரிச்சு பாருங்கள்,
நம்ம கடையிலையும் விசாரிச்சு பாருங்கள். நாங்கள் மேனுஃபேக்சர் ரேட்டுக்கே அப்படியே கொடுத்துருவோம் சார். ப்ரொடக்ஷன் ரேட் என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டுக்கே நாங்கள் ஹோல்சேல் டீலர் மாதிரி ஹோல்சேல் டீலர்கிட்ட கொடுக்குற ரேட்டுக்கோட கம்மியாக இருக்கும் சார். அந்த அளவுக்கு நாங்கள் சீப் ரேட்டெல்லாம் கொடுக்குறோம் சார். ஃபஸ்ட்டு குவாலிட்டியாகவும் இருக்கும் சார், பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் சார். இந்தியாவோட பாரம்பரிய அரிசியான மணச்சநல்லூர் பொன்னி இருக்குல்ல சார், அது வந்து புழுங்கல ரைஸ், அது வந்து நாங்கள் தான் சார் அதிகமாக தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ அடுத்து அச்சியா பொன்னின்ட்டு அதுவும் மணச்சநல்லூர் தகரத்தில் நல்லா அருமையாக இருக்குது சார், அதுவும் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருச்சியில் இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டு எப்படி இவ்வளோ வருஷமாக வந்து ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணலனா கண்டிப்பாக இவங்களோட பிராண்டோட ப்ராடக்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மெயினாக நீங்கள் முதல் இந்த ஃபேக்ட்ரியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இவங்கள்ட்ட ரைஸ் வாங்குங்க. ஏன்னா ஃபேக்ட்ரி விசிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை பார்க்குறதுக்கு, ப்ளஸ் பிஸ்னஸ் ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இவர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த வீடியோ வந்து ஓவராலாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான ஆக்ஷன் காமெடி என்னென்ன தேவை இருக்கணுமோ அதே மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு தேவைப்படுறது, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவைப்படுறது, ஒரு கிரியேட்டிவிட்டி பீப்புளுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் வெரி லக்கியஸ்ட் பர்சன் இந்த வீடியோ பார்த்ததில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும்னா கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை டைரெக்டாக வந்து பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.